மகனே ஆபத்தான விளையாட்டு இது பானைக்குள்ளே தலை போனா வெளியே எடுக்க கஷ்டமாயிடும் அப்பு நீ தான் இந்த வீட்டை கட்டி இருக்கியா ஆமா நான் தான் கட்டினேன் ஒரு விஷயம் தெரியுமா அந்த பெரிய மரத்துல அப்பு ஒரு வீட்டை கட்டி இருக்கான் அவனுக்குள்ள இவ்ளோ திறமை இருக்குன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல காத்துவை விட அப்பு தான் திறமைசாலி ஆமா ஆமா உனக்கு தெரியுமா அப்பு ஒரு வீட்டை கட்டி இருக்கான் அப்பு உன் புது வீட்டுக்கு எங்களை கூப்பிட மாட்டியா எல்லாரையும் வர சொல்ல அப்போ எல்லாரும் நீ கட்டின வீட பாக்கட்டும் ஆமா நான் எல்லாரையும் கூப்பிட போறேன் முதல்ல என் ஃப்ரெண்ட் காத்துவதா கூப்பிட போறேன் அம்மா அக்கா என் சொப்ப எடுத்தது நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன் காத்து அந்த சொப்ப அவன் கிட்ட கொடு நீ எதுக்காக அவனோட சொப்ப எல்லாம் எடுக்கற நான் எடுக்கலம்மா அவன் போய் சொல்றான் காத்து இங்க என்ன பிரச்சனை அடடா அப்புவா வா வா நீ ஏதோ வீடு கட்டிருக்கறத கேள்விப்பட்ட எங்களும் உன் புது வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா எல்லாரையும் கூப்பிட தான் நான் வந்தேன் அப்படியா காத்து அப்புவ பார்த்து கத்துக்க உனக்கு சண்டை போடவும் அடம் பிடிக்கவும் மட்டும் தான தெரியும் இவன் இவ்ளோ கெட்டிக்காரனா இருக்கான்னு பாரு காத்து என் வீட பாக்க நீ வரணும் நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் கூப்பிட போறேன் இந்த வச்சுக்கோ காத்து அவன் கெட்டிக்காரன் தான் என்ன யாருக்கும் பிடிக்கல
அவனை விட கெட்டிக்காரிதான். அவனை விட நல்ல வீடு நானும் கட்டி காட்டுறேன். காத்து எங்க போற? காத்து ஏய் என்ன யோசிச்சிட்டு இருக்க? நானும் ஒரு அழகான வீடு கட்ட போறேன். அப்பவே வீடு கட்டும்போது ஏன் உன்னால கட்ட முடியாது? தரையில கட்டணுமா இல்ல மரத்துக்கு மேல கட்டணுமா? யாரும் எனக்கு இன்னல் பண்ண வேண்டாம். மரத்துக்கு மேல வீடு கட்ட எனக்கும் தெரியும். காத்து வீடு கட்ட போற விஷயத்தை நம்ம எல்லார்கிட்டயும் சொல்ல வேணாமா? ஆ சொல்லுவோம் சொல்லுவோம். என்ன காது? அக்கா என் கூட விளையாட வரவே மாட்டிக்கறாங்க. என்னாச்சு உனக்கு? நில்லு, எங்க போறேன்னு சொல்லு. அப்போட வீட பாக்கறதுக்கு போய் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துரணும். அப்போட வீட்டை விட என்னோட வீடு பெருசா இருக்கணும். குச்சி இப்ப சரியாயிடுச்சு. கட்டுறதுக்கு கயிறு வேணுமே. திரும்பவும் கீழே இறங்கணும். அங்க ஏதாவது கயிறு கிடைக்குமா? ஐயோ காட்டு பூனை. ஐயோ என் முதுகு போச்சு. காத்து கண்ண தரமா? இது பாரு, அப்பா வந்திருக்கேன் பாரு. அப்பா வாமா வீட்டுக்கு போகலாம். காத்து நீ எதுக்காக மரத்துக்கு மேல ஏறின? விளையாடுறதுக்கு. விளையாடுறதுக்கா? யார் கூட? ஓஹோ, அப்படின்னா நீ அப்பா வீட்டுக்கு போகலையா? என்கிட்ட உண்மையை சொல்லு. ஒரு வீடு கட்டுறதுக்கு தான் அந்த மரத்து மேல ஏறின. வீடு கட்டுறதுக்கா? எதுக்கு? நீங்களும் அப்பா தான் கெட்டிக்காரன்னு சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்காதா? இங்க வா. நீ கெட்டிக்காரி இல்லன்னு யாரு சொன்னது? இங்க பாரு, உனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா? கோடு கட்டுறது அணிலுக்கே உரிய திறமை. நாம எப்பவுமே அடுத்தவங்களுடைய திறமையை பார்த்து பொறாமப்படக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற திறமைய நாம வளர்த்துக்கணும். புரிஞ்சுதா? இங்க பாரு காத்து, அப்போ உனக்கு எவ்வளவு நெருங்கிய நண்பன். அதனால தானே அவன் முதல் முதல்ல அவன் வீட்டுக்கு ஒண்ணு கூப்பிட்டான். சரி கவலைப்படாத, உன் கால்ல இருக்கிற காயம் ஆறுனதும் அப்பு வீட்டுக்கு போய் பாக்கலாம். அம்மா போயிட்டாங்க, அப்போடைய வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடணும். அப்போ அப்பு காத்து வா வா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நீ இவ்வளவு நேரமா எங்க போயிட்ட? ஐயோ என்ன ஆச்சு உன் காலுக்கு? அதன அப்புறமா சொல்றேன். நான் உனக்கு கொண்டு வந்த பரிசு பாரு. எங்க எங்க? இவங்களா? உன்கிட்ட இருந்து இவங்க திருடின பொருட்கள் தான் இதெல்லாம். இதெல்லாம் எனக்கு திரும்பி கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்ல. காத்து நீ பண்ணது ரொம்ப நல்ல காரியம். என்னால நம்பவே முடியல. நீதான் உண்மையான தர்மசாலி. பட்டாம்பூச்சி.